ஈசன் திருவுருவங்கள். பிரணவத்தின் வடிவம் என்றும் ஞானத்தின் சொரூபம் என்றும் சொல்லப்படும் பரம்பொருளாகிய ஈசனுக்கு உருவம் என்று சொல்லப்படுவது கருமத்தாலும் இச்சையினாலும் ஏற்படுவதே. ஈசனுடைய தலையே ஸ்வர்க்கமாகும். பரந்த ஆகாயமானது அவருக்கு தொப்புளாகும். சூரியர், சந்திரர், அக்னி மூவரும் அவருடைய மூன்று கண்களாவர். திக்குகள் அனைத்தும் அவருக்கு செவியாம். பாதாளமே அவருக்கு பூங்கமல பொற்றால். நட்சத்திரங்கள் முத்துக்கள் கோர்த்த மணிமாலைகள். வானிலே உறையும் விண்ணவர்கள் அவருக்கு புஜங்களாகின்றனர். மென்மையான நுரைகளுடன் கூடிய அலைக்கடல்கள் அவருக்கு ஆடை. ஞானமே அவருக்கு பிரகாசம். சப்த மேகங்களும் அவருக்கு ஜடாபாரங்களாகின்றன. அவருக்கு வாயுவே மூச்சு காற்று. இவ்வாறு விளங்கும் ஈசனுக்கு பிரகிருதியே தேவியாக விளங்குகிறது. ஈசனுடைய ஒளிவிடும் திருமுகத்தில் நின்று அந்தனர் தோன்றினர். அவருடைய திரண்ட தோள்களிலிருந்து இந்திரன் உபேந்திரனோடு அசுரர்கள் உண்டானார்கள். அவருடைய தொடையிலிருந்து வணிகர்கள் தோன்றினார்கள். மணிகள் சூழ்ந்த பாதங்களிலிருந்து பின்னவர் பிறந்தார்கள். இத்தகைய உருவம் ஈசன் தம் இச்சையாலே உண்டாக்கி கொண்டதே தவிர அவருக்கு தன் உருவம் என்பது இல்லை. விருப்புடன் ஈசன் தாங்கிய சில உருவங்களும் உண்டு. தர்மத்துக்கு மேலானது தவம். அந்த தவத்துக்கும் மேலாம் மந்திரம் ஜபித்தல். அதற்கும் மேம்பட்டது தியானம். அதன் மூலம் எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருளை சிந்தையில் காணலாம். சிந்தையில் உயர்ந்தோர் தம்மால் காணப்படும் ஒளிமயமான பரமனை வழிபட்டு குழகனே அருளாம் என்று வந்தனை செய்வர். அந்த லிங்கம் வாய்கலிங்கம் எனப்படும். ஈசனை தேவியோடும் கந்தனோடும் பிறை அணிந்த பெருமானாக விளங்கச் செய்து சோமஸ்கந்த மூர்த்தியாக வழிபடுவோர் தேவலோகத்தில் இந்திரனுக்கு சமானமாக வாழ்ந்திருப்பர். திரிசூலம் தாங்கி நான்கு கைகளுடனும் மூன்று கண்களுடனும் ஏக பாதத்துடனும் விளங்க ஈசனை ஏகபாத மூர்த்தியாக அமைத்து வழிபடுபவர்கள் முக்தி அடைவர். இருமுகமும் ஏழு புஜங்களும் மூன்று பாதங்களும் உடைய யக்ஞ தேவனாக ஈசனை ஆராதிப்பவர்கள் வானுலக வாழ்வை அடைவர். ரிஷபத்தில் மதிசூடிய மகேஸ்வரனை தேவியுடன் ஆரோகணித்தவராக ரிஷபாரூட மூர்த்தியாக வழிபடுவோர் ஆயிரம் அசுமேத யாகங்களை செய்த பலனை பெறுவர். நந்தியுடன் சிவகணங்கள் ஈசனை பணிந்து வணங்கும் உருவிலே ஆராதிப்பவர் கணங்களுக்கு தலைவனாகி ஒளி சிந்தும் விமானத்தில் வீற்றிருப்பர். உடுக்கையும் தீயும் இரு கைகளில் ஏந்தி மெல்ல தூக்கிய ஒரு பாதத்தின் அருகில் ஒரு கை தொங்க மற்றொரு கரம் அபயம் தர நடனமாடும் நடராஜனாக ஈசனை அமைத்து வழிபடுவோர் பெறும் பலனை யாரால்தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? பக்தர்களுக்கு விரைந்து அருள் பொழியும் ஈசன் வியக்கத்தகும் வகையில் மாதவங்களும் தானம் முதலானவையும் புண்ணிய நதிகள் நீராடுதல் போன்றவற்றாலும் கிடைக்கும் பலன்களை அனைத்தும் நடராஜ பெருமான் உருவில் ஈசனை வழிபடுவோர் அடையும் பலனில் கோடியில் ஒரு பங்கு கூட தேராது என்பர். பிரமதேவனுடைய ஆயுள் காலம் வரை அவர்கள் கைலாசத்தில் வாழ்ந்திருந்து மனுவாகி உலகிலே பிறந்து பிறைசூடும் பெருமான் திருவடிகளை சேவித்து முக்தியடைவர். மகாலட்சுமியே நானும் வகையில் எழில் தோற்றத்தோடும் நான்கு கைகளோடும் அமைத்து ஈசனை தொழுபவர் பிறவா பேரின்ப வீடு அடைவர். இடுப்பிலே சிங்கத்தின் தோல், புஜங்களில் பொன் ஆபரணங்கள், மார்பிலே தவழும் சங்கு மணி வட்டம், ஜடையிலே பிறைமதி இத்தியாதி கோலங்களுடன் கையிலே இரத்தம் சொரியும் கபாலம் ஏந்தி கரிய திருமேனி எழில் பொங்க பூத கணங்களுடன் நடந்து வரும் ஈசன் திருவுருவை அமைத்து வழிபடுவோர் உயர்ந்த ஞானத்தை பெற்று முடிவில் முக்தியடைவர். ஒரு கரம் அபயம் தருவதாகவும் மற்றொன்று வரதஹஸ்தமாகவும் மூன்றாவது கரம் சூலம் தாங்கியிருக்க தாமரை மலரை நான்காவது கையிலே வைத்திருக்க ஈசனை அமைத்து ஆராதிப்போர் ஆல விஷம் உண்ட இறைவன் பொன்னடி சேர்வர். நெற்றியிலே
தீக்கண் எரி உமிழ மண்டையோட்டு மாலை அணிந்து அயனும் மாலும் அரவமும் கையில் பற்றி இடுகாட்டிலே வெந்நீர் எழும்ப ஈசன் ஆடும் திருநடனத்தை வடிவமைத்து வழிபடுவோர் கைலாச வாசத்தை அடைந்து மகிழ்வர். ஆலகால விஷம் போல அமரர்கள் பயந்து ஓடிய ஜலந்தரனை கால் கட்டை விரலால் பூமியில் வட்டம் எழுதி அச்சக்கரத்தால் அவன் உயிர் வாங்கிய ஜலந்தராசுர வதமூர்த்தியை அமைத்து ஆராதிப்போர் அரிய கைலாச வாசத்தை அடைவர். கூரிய நுனியை உடைய சூலத்தை தாங்கி நெடுவால் முகுடு அளக்கும் இமயவரை பயந்த தேவியை அணைத்து லிங்கத்திலிருந்து தோன்றி காலனை சம்ஹரித்த காலசம்ஹார மூர்த்தியை மறை போற்றிட அமைத்து வழிபடுவோர் ஈசன் திருவருளுக்கு பாத்திரமாகி அவர் திருவடி நிழலை சேர்வர். முப்புறங்களையும் இமைக்கும் நேரத்தில் நகைப்பினால் உண்டாகிய கபால பாசமான தீயினால் சாம்பலாக எரித்த திரிபுர தகன மூர்த்தியை தேவர்கள் அமைத்த தேரிலே இருத்தி வழிபடுவோர் ஈசன் சொரூபத்தை அடைந்து அனைவராலும் கொண்டாடப்பட்டு முடிவில் முக்தி பெறுவர். வேலவன், விநாயகன், சூரியன், சப்தகன்னியர், காளி ஆகியோரை அன்புடன் தம்முடைய இடது தொடையில் அமர்த்தி அருள் புரியும் ஈசன் மூர்த்தங்களை குகானுக கிரகமூர்த்தி, விநாயக அனுகிரகமூர்த்தி, சூர்யாகிரகமூர்த்தி, சப்தமாதர்களுக்கு அனுகிரகம் செய்த மூர்த்தி, துர்கானுகிரகமூர்த்தி ஆகிய திருவுருவங்களை அமைத்து வழிபடுவோர் மாசில்லாத மார்க்கத்தில் நடந்து இறைவன் பேரருளுக்கு பாத்திரமாகி விளங்குவர். அன்னமாகவும் பன்றியாகவும் மாறிய மலரோனும் மாதவனும் அடிமுடி காண முடியாது தவித்து நிற்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஜோதி ஸ்வரூபமாக நின்ற ஈசன் திருவுருவை ஜோதிர்லிங்கத்தை மறை சொன்னபடி நன்கு அமைத்து மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவோர் ஈசன் பொன்னடிகளை சேர்வர். சூலமேந்தும் பைரவ கடவுளை சிவந்த ஒளிவீசும் மணிமண்டபத்தில் பிரதிஷ்டித்து அர்ச்சனை புரிவோர் அண்ணல் உறையும் கைலாசத்தில் பன்னெடும் காலம் வாழ்ந்திருப்பர். மறைப்பொருளை அன்பர் தமக்கு உபதேசிக்கும் தட்சிணாமூர்த்தி ரூபத்தை அமைத்து வழிபடுவோர் முக்தி நெறி எய்துவார்கள். இவ்விதம் மட்டுமின்றி ஈசன் விளையாட்டாக எடுத்த திருக்கோலங்கள் எதையும் வடிவுற அமைத்து வழிபடுவோர் அவர் பேரருளுக்கு பாத்திரமாகி இரு வினைகள் நீங்க பெற்றவர்களாய் என்றென்றும் அவர் திருவடி நிழலில் வாழ்ந்திருக்கும் பேறு பெறுவர்.